குவிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் நசிந்து வரும் பின்னலாடை தொழில் பாதிப்பை கண்டித்தும் தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டை கண்டித்தும் வரும் 12ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கான ஆயத்த பணிகளில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் நசிந்து வரும் பின்னலாடை தொழில் பாதிப்பை கண்டித்தும் தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டை கண்டித்தும் வரும் 12ஆம் தேதி திருப்பூரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தார். கேப்டனின் ஆணைக்கிணங்க திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுக்கூட்டத்திற்கான ஆயத்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக மாநாட்டு பந்தல் அமைக்க இருக்கும் இடத்தில் பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 4வது நாளாக இரவு பகல் என பாராமல் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பந்தல் அமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளுக்கான ஆலோசனைகளை ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளரும் கழக கொள்கை பரப்பு செயலாளருமான வி சி சந்திரகுமார் உடனிருந்து வழங்கி வருகிறார். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உரிய பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்பதற்காக கழக தொண்டர் படையினருக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தொண்டரணிக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட தொண்டரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வி மற்றும் குறைவான மதிப்பெண்